போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு இன்னும் ஒப்புதல் வழங்கவில்லை என்று சிறப்பு நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு சென்னையில் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையின் விசாரணை அதிகாரி நேரில் ஆஜராகி கூடுதல் குற்றப்பத்திரிகையை ஏற்று வழக்கை நடத்த தமிழ்நாடு அரசிடமிருந்து இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்று தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு விசாரணை செப்டம்பர் 12 தள்ளி வைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.